வாடகை வீட்டை ஆட்டைய போட நினைத்த பியூஷ் மானுஷ் சோசியல் மீடியாவில் வைரல். சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பியூஷ் மானுஷ் அடிக்கடி ஏதாவது வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் களி சாப்பிடுவது வழக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பியூஷ் மானுஷ் தற்பொழுது சேலத்தில் வசித்து வருகிறார். கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த ஆஷா குமாரிக்கு சேலத்தில் சொந்த வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பியூஷ் மானுஷ் ஒப்பந்த அடிப்படையில் குடியேறினார். 2017 ஏப்ரலில் வீட்டை காலி செய்ய சொன்னோம், ஆனால் வீட்டையெல்லாம் காலி செய்ய முடியாது என எங்களை மிரட்டினார். பிறகு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன், போலீஸில் புகார் கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆஷா குமாரி புகார் அளித்தார். காவல்துறையினர் உடனே வழக்கு பதிவு செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். 2020 நடந்த இந்த சம்பவம் குறித்து யாரும் பெரிதாக பேசவில்லை. தற்பொழுது இந்த செய்தி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதற்கு தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதில் கூறிய பியூஷ், அடடே, இந்த சம்பவம் 2020 நடந்து இப்ப எதுக்குடா இதை வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்கீங்க என்பது போல கூறியுள்ளார். இதை பார்த்த சோசியல் மீடியா பிரியர்கள், அப்பயே நீ ஃபோர்ஜரி பண்ணித்தானே கைதாகி இருக்க, இதுல பெருமை வேற, வேலை வெட்டிக்கு போற எங்களாலேயே சொகுசு வாழ்க்கை வாழ முடியல, எந்த வேலை வெட்டிக்கும் போகாம நீங்க மட்டும் எப்படி சொகுசு வாழ்க்கை வாழறீங்க என்று கமெண்ட் செய்து வருகின்றனர்.